ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா iQOO தரப்பு வந்து iQOO நியோ 7 SE இந்த ஒரு மொபைலை சைனாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் கூட சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு ஒருத்தால இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் இதோடய டிசைன்லேருந்து பார்க்கலாம் கைஸ். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 3 கலர்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்று பார்த்தனா ப்ளூ, இன்னொன்று பார்த்தா பிளாக்கு, அண்ட் இன்னொன்று பார்த்தா கிரேடியன்ட் கலர். அந்த கிரேடியன்ட் கலர் தான் இப்போ வந்து நம்ம டேபிளில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு ஷைனிங்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி அந்த ப்ளூவும் பிளாக்கும் ஒரு நார்மலாக இருக்கும். அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.6 mm. பேக் சைடு பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பிளாஸ்டிக் பாடி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துறாங்க. 193 gram வெயிட்டோட வருதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது, எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் கிடையாது. நீங்கள் சிம் கார்டு மட்டும் தான் போடலாம், அதுவும் ஒரு சிம் கார்டு மட்டும் தான். ஸோ இது எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்ட் ஆகுது. பட் இருந்தாலும் இது பிளாஸ்டிக் கொடுத்துறாங்க, இதுவும் டிஸப்பாயின்ட் ஆகுது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த iQOO பரம்பரை லான்ச் பண்ணிட்டு வராங்க, அதே ஒரு டிசைன் தான், பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே. டிஸ்பிளேன்னு வரல 6.78 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆம்லெட் பேனல் வித் 120Hzக்கான ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ப்ரைட்னஸ்ஸு வித் HDR 10+ சப்போர்ட்டும் இருக்குங்க. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ iQOO தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே வந்து இது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ண எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனுமே சூப்பராகவே இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நிறைய பேர் விரும்பியாக வாங்குறாங்க, அதுவும் குறிப்பாக iQOO நியோ 6 எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிச்சு. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து கொடுத்துறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது iQOO தரப்புலேருந்து. ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மென்ஸ்க்கு டைமென்சிட்டி 8200 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தோன்னா ஒரு சூப்பரான தாறுமாறான ஒரு ப்ராசஸர் சொல்லலாம். அண்ட் மாலி G610 GPU வித் ஆண்ட்ராய்டு 13. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் ப்ரோ ஹீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் டைமண்ட் சிட்டி பொறுத்தவரைக்கும் ஹீட் ஆகாது. இந்த Helio G35, ஹீலியோ ஜி அப்படி வந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். இந்த மீடியா டெக் டைமண்ட் சிட்டின்னு வந்தாங்க ஹீட் ஆகாது. இந்த மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8200 பவர்ஃபுல்லான ப்ராசருங்க. கண்ணை முடிட்டு கேமிங் எல்லாம் திரிக்க விடலாம். பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, COD போன்ற எக்கச்சக்கமான பல்வகை கொண்ட கேம்களை நீங்கள் இந்த ப்ராசரை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மென்ஸ்க்கு சும்மா வேறு லெவலில் பூஸ்ட் பண்ணுங்கள். ப்ராசர் வைஸ் குறைய சொல்ல முடியாது, தாறுமாறான ப்ராசர். நெக்ஸ்ட் இதோட பேட்டரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5000 mAh வந்து நம்ம பொதுவாக வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த ஒரு பேட்டரி கிட்டத்தட்ட 1.5 நாள் இருக்கும்னு சொல்லலாம். 120W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டு, டக்குன்னு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிரும். ஸோ 120W கொடுத்துருவாங்க, பெரிய விஷயம் தான் சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டு வித் 5000 mAh பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டரிங்க. கேமரா அப்படின்னு வரல பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் வந்து iQOO நியோ 6 கம்பேர் பண்ணல எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க. 64 MP வித் வாய்ஸ் சப்போர்ட், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர் வந்து கொடுத்துருங்க. 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த். இந்த அல்ட்ரா வேட் கொடுத்துருந்துக்கலாம் பட் கொடுக்கல. ஸோ மற்றபடி இந்த 2 MP டெப்த்து மேக்ரோலாம் யூஸ்லெஸ்ங்க. ஸோ பெருசாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மேக்ரோ ஷாட் எடுத்து காமிச்சிங்கன்னு வைங்களா உங்கள் ஃப்ரெண்டெல்லாம், யாருங்க நம்புவா க்ரோம்லேருந்து ஆட்டே ஓட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நமக்கு குறிப்பாக நமக்கு 8 MP அல்ட்ரா வீட் தான் தேவை, பட் அது கொடுக்கல. இது கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகுது. 16 MP செல்ஃபி கேமராங்க, பெருசாக கேமரா பொறுத்தவரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அந்த அல்ட்ரா வீட் கொடுக்காதனால. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அதோட ப்ரைஸ் ஒர்த்தாக அப்படி கேட்டிங்கன்னா 8+120 GB சைனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 கிட்டத்தட்ட அரௌண்ட் 25,000 வச்சுக்கோங்க. இந்த 24,789 லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்தியா ப்ரைஸு 30,000 நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க iQOO தரப்புலேருந்து. ஸோ ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ்க்கு ஒர்த்துங்க, ஓகேங்களா.